ஒரு நங்கநல்லூர்ல இந்த ராமநவமியை ஒட்டி ஒரு பெரிய ஒரு யஜ்யம்னு சொல்லலாம். இப்படி ஒன்று நடக்கிறது, 9 நாள் அகண்டமாக நடக்கிறது இந்த ராமநாமா. இன்னைக்கு நேற்று சாயங்காலம் 4:30 ஆரம்பிச்சுது. இது அப்படியே 24 மணி நேரம் காத்தால மத்தியானம் சாயங்காலம் ராத்திரின்னு இப்படியே 9 நாள் முடிஞ்சு 21ஆம் தேதி சாயங்காலம் 4:30 இது பூர்த்தியாகும். அப்படி ஒரு பாக்கியம் பண்ணின வாழ்க்கு இது எனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பேரும் வந்துட்டுருக்கா, எங்கெல்லாமோ வந்து இந்த ராமநாமத்தை இதை வந்து ஜபிச்சுட்டுருக்கா, அமைதியாக அழகாக ஜபிச்சுட்டுருக்கா. இதை கேட்குறதும் புண்ணியம். இந்த நங்கநல்லூர் இந்த இடமே இது வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணிய பூமியாக இப்போ இருந்துட்டுருக்கு. இந்த ராமநாமத்துக்கு எல்லோரும் வரணும். இது அத்தனை ஜீவராசிகளுக்கும் இதனால் ஒரு நல்ல ஒரு நன்மை. லோகக்ஷேமத்துக்காக தான் பண்ணுறோம். இந்த மழை நல்லா வரணும், இந்த பூமி சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ராமநாமத்தையும் இங்கே பண்ணிட்டுருக்கோம். அதனால் இதை யார் பார்க்குறாளோ கேட்குறாளோ எல்லாரும் வரணும். இந்த ராமநாமத்தினால இவ பேசுகிறவா கேட்குறவான்னு இல்லை, உண்மை செவடுகள்லாம் கூட இதனால் வந்து அவளுக்கு நல்ல ஒரு பார்த்து கிடைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கா. அதனால் ஆசிரியர் குழந்தைகள்லேருந்து பெரியவாங்க எல்லோரும் வந்து ராமநாமத்தை சொல்லணும், கேட்கணும். இந்த ராமநாமத்தை சொல்கிற அத்தனை பேருக்கும் மகாபிரசாதம் ஏற்பாடு கிடையாது. ராத்திரி வரைக்கும்
பார்க்கல. காஃபி என்ன, டிஃபன் என்ன, மத்தியானம் என்ன, அதே ஃபுல்லும் ஆரோக்கியமாக கருமதி போட்டு திருக்கணுங்கிற வடையோடு நல்லா இலை போட்டு எல்லாம் மகாபிரசாதம் சாயங்காலம் திருப்பி ஒரு ஸ்நாக்ஸோட சந்தோஷப்படுறது என்ன முடியுமோ அதுதான் யாருமே அதே மாதிரி எல்லாருக்கும் அதில் வர அத்தனை பேருக்கும் இருக்குது. ராமநாமம் சொல்லவும் சொல்லலாம், எல்லாம் சாப்பிட்டும் போகலாம். ஒவ்வொரு நாள் நல்ல ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக அத்தனை பேரும் இந்த ராமநாம யஜ்யத்தில் கலந்துக்கணும். எல்லோரும் இப்போவே நன்னநல்ல இருப்பாங்க, லட்சுமியாக இருப்பாங்க, ராமநாமத்தை சொல்லி எல்லோரும் இந்த ரந்திரநாமையும் அவனுடைய பரிபூர்ண அதுக்கு பாத்திராகவும் கேட்கணும். நான் உஷா சுப்பிரமணியன் மடிப்பாக்கத்தில் இருக்கேன். இந்த ராமநாம அலங்க ராமநாம நேற்று ஸ்டார்ட் ஆச்சு சாயங்காலம், கண்டினியூஸாக 4வது வருஷமாக இது நடக்கிறது. ரொம்ப நல்லா நடந்துருக்கு. நான் 4 வருஷமாக 3 வருஷமாக இங்கே தான் இருந்தேன். பக்கத்தில் இருந்து நான் காலம்பரை ராத்திரி ஃபுல்லாக சொல்லுவோம், காலம்பரை 4 மணிக்கு போயிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தெரியுது திருக்கி தெளித்து கோலம் போட்டு கைங்கரியெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு ஜாப் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த இதை பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக, ராமநாமத்தை ஜெபிக்கிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும், அதுக்கு கைங்கரிய மண்டலத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு வந்து இஷ்டப்பட்டு இருந்ததுனால நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். இதை சொல்லிகிட்டே இருந்ததுனால எல்லாருமே இதை அனுபவிக்கணும். அதை நான் இந்த இதை மகண்டராமநாமத்தை வந்து ஜெபிச்சு அவள் பலம் தரணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த வருஷம் நான் மடிப்பாக்கத்துலேருந்து டெய்லி வந்துட்டுருக்கேன். எப்போது வரணும்னு நினைக்கிறேன். என் கடவுள் தான் அனுகிரகம் பண்ணணும். ரொம்ப நன்றி. ராமநாமத்தை சொல்லு. ராமநாமங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மகிமை ஜாஸ்தி இதுக்கு. ராம 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 ராமன் சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு கோரஸ். ஆக்சுவலி நாங்கள் வந்து ராகம் ஒரு ராகம் மாற்றிகிட்டே இருப்போம். ராம 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 அப்படின்னு ஒரு இது வரும். ராம 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 அப்படின்னு ஒரு இது வரும். இப்படி 4 ராகமாக பாடும்போது எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கேட்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கும் ஒரு சாந்தமும் ஒரு திருப்தியும் இருக்கும். எல்லோரும் வந்து இதில் கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.